இந்திய திட்டங்களுடன் மீண்டும் திறக்கப்பட உள்ள விமான நிலையம் தொடர்பில் வெளியான தகவல் அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் ஊடகவியலாளர்கள் படுகொலை எவ்வித தொடர்பும் எமக்கில்லை என்கின்றார் மஹிந்த முப்பத்தி மூன்று பேருடன் பயணித்த அமெரிக்க ராணுவம் விமான விபத்தில் சிக்கி சிக்கித்தி கொழும்பில் ஏற்பட்டுள்ள குழப்ப நிலை மாபெரும் ராணுவ படைகளுடன் போர் பயிற்சி ராஜதந்திரமாக வேலையை காட்டும் சீனா இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கட்சியின் தலைவராக இருந்தும் ரணில் ஆட்சிக்கு வர முடியவில்லை என்கின்றார் ஹரிஷன் தமிழர்களுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள அழைப்பு பட்டுநாயக்க விமான நிலையம் ஆகஸ்ட் முதலாம் தேதி மீண்டும் திறக்கப்படுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருவதாக சுற்றுலா மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார் நாட்டில் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ள நிலையில் விமான நிலையம் திறக்கப்படுவது தொடர்பில் செய்தியாளர்களிடம் பேசியபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் கொரோனா தொற்று பெறவுவதை தடுக்கும் வகையில் மூடப்பட்டிருக்கும் கடனாயக விமான நிலையத்தை மீண்டும் திறப்பதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன ஆகஸ்ட் முதலாம் தேதி மீண்டும் திறப்பதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டுள்ளோம் விமான நிலையத்தின் அனைத்து செயற்பாடுகளும் புதிய செயற்திட்டத்தின் பிரகாரம் மேற்கொள்ளவே திட்டமிட்டிருக்கின்றோம் அதேவேளை இருந்து இலங்கைக்கு வருகின்ற அனைவரும் விமான நிலையத்தில் வைத்து பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் அறிக்கையை அவ்விடத்திலேயே கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் பரிசோதனை அறிக்கை வரும் வரை அவர்களை விமான நிலையத்துக்கு இருக்கும் ஹோட்டல்களில் தங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அத்துடன் பரிசோதனைகளை துரிதப்படுத்துவதற்காக ஹட்டுநாய்க்கு விமான நிலைய வளாகத்தில் அனைத்து வசதிகளையும் கொண்ட பரிசோதனை நிலையம் ஒன்று அமைப்பதற்கும் அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது என்றார் கொரோனா வைரஸ் தொற்று நிலைமையை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறையின் பரிந்துரைக்கு அமைய நாட்டின் அனைத்து விமான நிலையங்களும் கடந்த மார்ச் பதினோராம் தேதி முதல் மூடிவிடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகே ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்துக்கு அருகே ஏவுகணை தாக்கியதாக ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது விமான நிலையத்தின் தெற்கே உள்ள அரபு குடாய் பகுதியில் இருந்து சேதங்கள் அல்லது உயிரிழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் ஈராக் ராணுவம் தெரிவித்துள்ளது எனினும் இத்தாக்குதலுக்கு உடனடியாக யாரும் பொறுப்பேற்கவில்லை என்று அமெரிக்க தலைமையிலான கூட்டணியின் தலைமையகத்திற்கு அருகே ஏவுகணை தாக்கியதாக வும் இ பாதுகாப்பு அதிகாரியிருக்கின்றார் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்காக பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகவியலாளர்களின் படுகொலைக்கும் அப்போது எனது தலைமையிலிருந்த அரசுக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்று பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ஷவின் ஐம்பது வருட அரசியல் பயணம் தொடர்பில் சுயாதீன தொலைக்காட்சியில் நடைபெற்ற அனுபவ பகிர்வு நிகழ்ச்சியில் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக செயற்பட்டீர்களா என்று முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறியுள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க என்னை சந்திப்பதற்கு இரவில் வருவார் அவரின் பாதுகாப்பு கருதி புல்லட் ப்ரூஃப் கார் அவரை நான் அனுப்பி வைப்பேன் ஏனெனில் அவருக்கு எதிராக செயற்படும் குழு ஒன்று இருந்தது லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலைக்கும் அப்போது எனது தலைமையில் இருந்த அரசுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது மேலும் சில ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சிலர் தாக்கப்பட்டார்கள் இவற்றின் பின்னணியில் செயற்பட்டவர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் பேர் குறிப்பிட்டு ரணில் விக்ரமசிங்க கூட நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார் எனவே அரசின் தேவைகளுக்காக இவை இடம்பெறவில்லை ஊடகவியலாளர்களை ஒடுக்க வேண்டிய தேவையும் எமக்கு இருக்கவில்லை என்று குறிப்பிட்டார் ஈராக் தலைநகர் உள்ள ராணுவ தளத்தில் அமெரிக்க ராணுவ விமானம் விபத்துக்குள்ளானதாக அமெரிக்க தலைமையிலான கூட்டுப்படை தெரிவித்திருக்கின்றது ஈராக்கின் தாஜ் முகாமில் அமெரிக்க ராணுவத்தின் சி நூற்றி முப்பது விமானம் விபத்துக்குள்ளானதில் நான்கு வீரர்கள் காயமடைந்தனர் இது ஒரு விபத்து என்று கருதப்படுவதாக அமெரிக்கா தலைமையிலான கூட்டுப்படையின் செய்தித் தொடர்பாளர் மைல்ஸ் கார்கென்ஸ் தெரிவித்துள்ளாா் விமான ஓடுபாதையை விட்டு விலகி சுவரில் மோதியதால் சேதமடைந்து சிறிய தீ விபத்து ஏற்பட்டதாக காகின்ஸ் கூறினார் விமானத்தில் இருந்த நான்கு வீரர்கள் காயமடைந்தனர் அவர்கள் உயிருக்கு ஆபத்து இல்லை மற்றும் தாஜ்முகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிரிகளின் செயல்பாடு இருப்பதாக சந்தேகிக்கப்படவில்லை இந்த சம்பவம் விசாரணையில் உள்ள இந்த சம்பவம் விசாரணையில் உள்ளது என ஹாகின்ஸ் குறிப்பிட்டார் விமானத்தில் ஏழு பணியாளர்கள் மற்றும் இருபத்தி ஆறு பயணிகள் இருந்ததாக ஈராக் அதிகாரி தெரிவித்தார் காயமடைந்தவர்களில் இரண்டு விமானிகளும் அடக்குவர் என்று கூறினார் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னணி சோசலிச கட்சியின் பத்து உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அமெரிக்காவில் போலீசாரால் கொலை செய்யப்பட்ட ஜோர்ஜ் பிளாட்டிற்கு நீதி கோரி அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது இதன்போது ஆர்ப்பாட்டத்தை தடுத்து பத்து பேர் கைது செய்யப்பட்டமையினால் குறித்த பகுதியில் நிலை ஏற்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இதன்போது ஆர்ப்பாட்டம் கலைக்கப்பட்டுள்ளது நிலை வாக்குக்கொல்லுபட்டி பகுதியில் பாரிய போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இந்தியாவுடனான எல்லைப் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் சீனாவைச் சேர்ந்த பி எல்ஏ ராணுவப்படை மிகப்பெரிய அளவில் மத்திய சீனாவில் பயிற்சி மேற்கொண்டுள்ளது இந்தியா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையான எல்லைப் பிரச்சினை தொடர்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பு இரு நாட்டு ராணுவ அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தனர் இந்தியாவின் லெப்டினன்ட் ஜெனரல் ஹரிந்திர சிங் மற்றும் சீனாவின் மேஜர் ஜெனரல் லியூலின் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தியிருந்தனர் அதில் இந்த பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை கொண்டுவர இரண்டு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளது ஆனால் உறுதியான முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை அமைதிக்கான முதல் படியாக இந்த பேச்சுவார்த்தை நடந்தேறியது இந்த நிலையில் புதிய திருப்பமாக சீனாவைச் சேர்ந்த பீப்பிள் லிபரட்டரி ஆர்மி ராணுவப்படை நேற்று மிகப்பெரிய அளவில் மத்திய சீனாவில் பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளது குறித்த ராணுவ படைதான் சீனாவின் முன்னணி ராணுவ பிரிவு ஆகும் இவர்கள் நேற்று மத்திய சீனாவில் பயிற்சி மேற்கொண்டனர் பல்லாயிரம் வீரர்கள் ஒன்றாக சேர்ந்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்தனர் சீனாவுடன் இந்தியா எல்லைப் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் சீனா இப்படி படைகளை வைத்து பயிற்சிகளை மேற்கொண்டுள்ளது மத்திய சீனாவில் இருந்து லடாக் எல்லைக்கு எவ்வளவு வேகத்தில் படைகளை அனுப்பலாம் என்பதை ஆராயவும் படைகள் தயாராக இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கவும் சீனா இந்த பயிற்சியை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சீனா செய்த மிகப்பெரிய பயிற்சி இதுதான் சீனா இந்த பயிற்சியை சரியாக எங்கே செய்தது என்ற விவகாரங்கள் வெளியாகவில்லை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமாக படைகளை அனுப்பியுள்ளனர் அவர்கள் எவ்வளவு தயாராக இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க இப்படி செய்துள்ளனர் இந்த சீன வீரர்கள் சீனாவின் போர் விமானம் ரயில் பேருந்து என்று பல வகையில் இடமாற்றம் செய்யப்பட்டு எவ்வளவு வேகமாக வீரர்களை இடமாற்றம் செய்ய முடியும் என்று சீன ராணுவம் கண்டுபிடித்துள்ளது லடாக்கில் பிரச்சனை வந்தால் உடனடியாக வீரர்களை எல்லைக்கு அனுப்ப வசதியாக சீனா இப்படி சோதனை செய்துள்ளது இதில் நவீன ஆயுதங்களும் கையாளப்பட்டுள்ளது எல்லை பேச்சுவார்த்தைக்கு பின் லடாக்கில் அமைதி திரும்பும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சீனா தனது தயார் நிலை குறித்து சோதனை செய்து வருகிறது அமைதியை விரும்பும் ஒரு நாடு ஏன் தயார் நிலை குறித்து சோதனை செய்ய வேண்டும் ஏன் படைகளை வேகமாக அனுப்ப வேண்டும் என்று கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது ரணில் விக்ரமசிங்கே இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்தும் அவரால் நாட்டின் தலைவராக பதவி வகிக்க முடியாது போனதாக முன்னாள் அமைச்சர் பி ஹரிசன் தெரிவித்துள்ளார் தமுல்லையில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் வைத்து அவர் கூறியுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த கிராமத்தில் இருக்கும் நபர்களிலிருந்து மேல்மட்டத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் வரை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆதரவளித்து வந்தனர் எனினும் ரணில் விக்ரமசிங்கவினால் வெற்றி பெற முடியாது போனது எந்த நபர்களுக்கும் செய்ய முடிந்த மற்றும் செய்ய முடியாத விடயங்கள் இருக்கின்றன தமால் முடியாது என்றால் தலைமைத்துவத்தை வேறு ஒருவருக்கு வழங்க வேண்டும் ஊடகங்களை கவனமாக ஆராயும் போது ஐக்கிய தேசிய கட்சியை தற்போது வழிநடத்தி வருவது யார் என்பதை எவரும் புரிந்து கொள்ள முடியும் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவின் முடிவுக்கு அமைய புதிய கூட்டணி உருவாக்கப்பட்டது புதிய கூட்டணியை ஏற்படுத்துவதில்லை என்று அன்றே தீர்மானித்திருந்தால் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்காது ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கு பல ஆண்டுகளாக இருந்து வரும் தமது பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த தலைவர் சந்தர்ப்பத்தை வழங்காத காரணமாக பிரச்சினை ஏற்பட்டுள்ளதுடன் அவர்கள் சஜித் மதாசவுடன் இணைந்து கொண்டனர் இது சதி திட்டத்தினால் நடந்த விடியமல்ல தலைவர் ஒருவர் தொழிற்சங்க உறுப்பினர்களின் பிரச்சினைகளுக்கு சரியாக செவி கொடுத்திருந்தால் இப்படியான நிலைமை ஏற்பட்டிருக்காது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்களும் எம்முடன் எவ்வளவு நெருக்கமாக இணைந்து செயற்படுகின்றார்களோ அவ்வளவு விரைவாக தீர்வை நாம் காண முடியும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் வெளிநாட்டு ஊடகம் ஒன்று கழித்த நேர்காணலில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினை தொடர்பில் அவர்களின் பிரதிநிதிகளான தமிழ்த் தேசிய கூட்டமைப்புடன் புதிய நாடாளுமன்றத்தில் பேச்சுக்களை ஆரம்பிப்போம் என்றும் அந்த பேச்சுக்களின் பிரகாரம் அரசியல் தீர்வு தொடர்பான திட்டம் விரைவு தயாரிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் புதிய நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்துடன் நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பது என்றும் இதுவே அரசியல் தீர்வு தொடர்பான என்னுடைய எனது அரசினது நிலைப்பாடாக இருக்கின்றது என்றும் கூறியுள்ளார் இதே தமிழ் மக்களுக்கு தீர்வை நாம் தாம் வழங்க வேண்டும் வெளிநாடுகள் வந்து தீர்வை வழங்கும் என்று நம்பக்கூடாது ஏனெனில் இது உள்நாட்டு பிரச்சனை நாம் தான் பேசி தீர்க்க வேண்டும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்களும் உம்முடன் எவ்வளவு நெருக்கமாக இணைந்து செயற்படுகின்றார்களோ அவ்வளவு விரைவாக தீர்வை நாம் காண முடியும் ஒற்றுமையாக நெருக்கமாக இருந்தால்தான் எதனையும் சாதிக்க முடியும் முரண்பட்டு நின்றால் எந்த பயனும் இல்லை என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார்